கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 95 சங்கீதம் 6 வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாம். 95 சங்கீதம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கற்படுகிற கடவும் மாறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவோம் என்று ஒரு அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில முழங்கால் என்பது மிகவும் முக்கியமானது. மற்ற மார்க்கங்களிலே பல விதங்களிலே ஆராதனைகளை அவர்கள் செய்தாலும், மற்ற சபைகளிலே பல விதங்களிலே ஆராதனை செய்தாலும், மற்ற ஜாதிகள் மற்ற விக்கிரகங்கள் இவர்களுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் பல விதங்களிலே தங்களுடைய தேவர்களை பணிந்து கொண்டாலும், நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் சாரி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் முழங்கால் படியிட்டால் அவன் காரியங்களை சாதிக்க முடியும். நம்முடைய ஜபமே முழங்கால் ஜபம்தான். எப்பொழுது நாம் ஜபித்தாலும், ஒருவேளை வயதானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், ஒருவேளை அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க எந்த நிலவரத்துல படுத்துக்கிட்டு ஜபிக்கலாம், உட்கார்ந்துட்டு ஜபிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நல்ல கைகால்கள் இருக்கும் பொழுது நாம் இந்த நாட்களில் ஜெபித்து முழங்காலில் நின்று நாம் பழக வேண்டிய ஒரு காலம். முழங்காலில் நிற்பது என்பது ஒரு விதத்தில் உலக பிரகாரமாக அது ஒரு நல்ல பிராக்டிஸ், இன்னொரு விதத்தில் அது ஒரு ஆசனம், இன்னொரு விதத்தில் யோகாவுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இப்படி பல விதங்களிலே நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நமக்கு அது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் போய் முழங்கால் படிவது இடுவது என்பது நம்மை தாழ்த்துவதை காண்பிக்கிறது. நான் உம்முடைய சன்னிதானத்தில் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு பிள்ளை தவறு செஞ்ச உடனே நம்ம என்ன செய்ய சொல்கிறோம், ஸ்கூலில் என்ன செய்ய சொல்கிறோம், உடனே அந்த பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் என்னது, முழங்கால் தான் போட வைக்கிறோம். அது இது உலகத்திலேயே ஒரு மனுஷன் செய்கிற ஒரு காரியம். காரணம், அந்த பிள்ளை ஒரு தவறு செஞ்சதை ஒத்துக்கொள்கிறது, அந்த தவறுக்கு ஒரு பரிகாரமாக அது என்ன செய்யுது, தன்னை தாழ்த்துகிறது, அந்த தவறுக்கு தண்டனையாக ஒரு பனிஷ்மெண்ட்டை சிக்ஷையை என்ன செய்யுது, ஏற்றுக்கொள்வது. அதற்காக அவங்க ஏற்படுத்துகிற ஒரு காரியம் தான் என்னது, முழங்கால். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், நாம் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது பல காரியங்கள் நமக்காக நடைபெறுகிறது. எதற்காக முழங்கால் படியிட வேண்டும், அப்படி முழங்கால் படியிட்டால் என்ன நடக்கும், முழங்கால் படியிட்டு அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள், இவைகளை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சிலருக்கு இந்த முழங்கால்னா என்னோட ஸ்கூல் நடத்துகிற மாதிரி முழங்கால் போடுங்கிறாங்க, உட்காருங்கிறாங்க, கை வைத்துங்கிறாங்க, இது ஒரு கஷ்டமான ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி மாதிரி இருக்கு. எல்லாரும் முழங்கால் போடுங்க, ஏன் உட்காந்துருக்குற, எல்லாம் முழங்கால் போடு, இவங்க வந்து ஒரு மாதிரி ரஃபாக என்ன செய்கிறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி அல்ல, இது ரஃபாக ஹேண்டில் பண்ணுறதில்ல, நமக்கு செய்ய வேண்டிய முறைப்படி நம்ம முழங்கால் போடாததுனால நமக்கு என்ன செய்கிறாங்க, அதை உணர்த்து வைக்கிறார்கள். உங்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அது செய்கிறோம். பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, எல்லாருமே பெரிய வல்லமை படைத்தவர்கள் எல்லாருமே நினைஞ்சிருக்காங்க, முழங்கால் போட்டு தான் காரியத்தை சாதிச்சிருக்காங்க. லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்தை சரிப்படுத்தணும், அதாவது நீடித்த பிரச்சனைகளை சரிப்படுத்தணும்னா, நீ நீடித்த நேரம் என்ன செய்யணும், முழங்கால முடக்கணும். லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ட்ரை நீலிங்னு போட்டிருக்கோம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு முழங்கால நின்று அந்த பிரச்சனை நெஞ்சிடும், உன்னை விட்டு நீங்கி போயிடும். நாம் வந்து முழங்கால் போடும் பொழுது சும்மா ஏதோ பேருக்காக போடுறதில்ல, ஒரு சில நிமிடங்கள் போடுறதில்ல, மணிக்கணக்காக போடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. திருப்பூரில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, முழங்கால் யுத்தம் சொல்லி, முழங்கால் ஜபம், 3 மணி நேரம் அப்படியே நிற்கிறாங்க. நம்ம நிற்போமா, 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 2 மணி நேரம், நான் வச்சுருக்கிறேன் 3 மணி நேரம் ஜபம்லாம், 3 மணி நேரம் முழங்கால் நின்னவங்களுக்கு ப்ரைஸ், 1 மணி நேரம் கை வைத்தினவங்களுக்கு ப்ரைஸ், எப்படிலாம் கொடுத்தேன், 1 மணி நேரம் கை வைத்தினவங்களுக்கு ப்ரைஸ், யாரும் கை வைத்த மாட்டாங்கன்னு நினச்சேன், அது 85 பேர்கிட்ட கை வைத்துட்டாங்க, அப்படியே நின்றுட்டாங்க. திருப்பி அவ்வளோவருக்கும் ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2.5 மணி நேரத்தில் பொத்துன்னு விழுந்தவங்களாம் இருக்காங்க முழங்காலேருந்து, அதாவது அவங்க கால் மாதிரி அவங்களுக்கு தெரியல, உணர்வே போய் விழுந்துட்டு கடைசியில் என் வந்து சொன்னாங்க, நாங்கள் விழலை, எங்களை கண்ட்ரோலே போயிருச்சு, அதுக்காக எங்களுக்கு 2 மணி நேரம் நின்றதுக்காவது ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு அதை நாங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்கோம். பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே 1/2 hour முழங்கால், பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே 1 மணி நேரம் முழங்கால், பைபிள் ஸ்டடி 8:30 முடியும், 9:30 மதுரையில் நடத்துகிறோம், மற்ற இடத்துல 1/2 hour, ஒன்றுமே பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நெஞ்சிட்டு போ, முழங்காலில் நின்றுட்டு போ. முழங்காலில் தான் இயேசுவும் காரியங்களை என்ன செய்தார்,
சாதித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களும் முழங்கால்கள் தான் சில காரியங்களை சாதித்தார். அவங்க எந்த இடம்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இந்த முஸ்லீம்ஸை பாருங்க, இப்போ அவங்க ட்ரெயினில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வாங்க அந்த டைம் இருக்கு இல்லையா, அவங்க அஞ்சு தொழுகை அந்த நேரம் வந்த உடனே நீங்கள் எல்லாரும் இருங்க, அவங்க என்ன செய்வான், முழங்கால போடுவான், போடுவானா போட மாட்டானா, நல்ல முஸ்லீம் போட்டுருவான், உடனே போட்டுருவான். நீ உங்கள் கூட அது வரைக்கும் கதை அடிச்சுட்டு இருப்பான், பேசிகிட்டு இருப்பான், இல்லை சும்மா உட்காந்துருப்பான். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வந்தபோது நீங்கள்லாம் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போய் அந்த கேபிளில் என்ன செய்வான், ஒரு ஓரத்தில் ஒரு துண்டை விரித்து முழங்கால போடுவான், படக்கை நோக்கி முழங்கால் போட்டுருவான். அந்த ரெண்டு நிமிஷம் அவன் அதை ஓதிட்டா அவனுக்கு ஆத்மாவில் என்னது ஒரு சாந்தி. நீங்கள் அப்படி செய்வீங்களா? புறஜாதிகள் மத்தியில் நம்ம அப்படி செய்வோமா? நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:36. அப்போஸ்தலர் 20:36. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். பாத்தீங்களா, இவைகளை சொன்ன பின்பு பவுலாகிய அவன் முழங்கால் படிட்டு அவர்களோடு எல்லாரோடும் ஜெபம் பண்ணினான். அது அவனுடைய பிராக்டிஸ். அவனுக்கு வந்து எந்த இடம்லாம் கிடையாது. முழங்கால் ஜெபம் பண்ண கடவோம்னா டக்குன்னு நினைஞ்சிருவா, முழங்கால் போட்டு உடனே அந்த இடத்துல ஜெபிதான். எல்லாரோடும் சேர்ந்து அவன் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில தோற்று போனதாகவே சரித்திரம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஜெயித்த ஒரே ஆள் யாருதான், புதிய ஏற்பாட்டில் ஜெயித்த ஒரு பரிசுத்தமான என்று சொல்லுகிறார் அவன் தான். ஜெயித்த பின்பும் ஜெயஜீவியத்தோடு வாழ்ந்து காட்டின பரிசுத்தமான யார் தான், அவன் தான். அதனால தான் பாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் அவர்கள் சொன்னார், அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் போய் பிதாவை பார்ப்பேன், இரண்டாவது குமாரனை சந்திப்பேன், மூன்றாவது ஆவியானவரை, நான்காவது நான் சந்திக்க விரும்புகிற ஒரே நபர் யார் தான், பரலோகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல். அவனை அந்த மனுஷனுடைய நிறுவங்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்ன இருக்கு, முதுகெலும்பு போல நின்று கொண்டிருக்கிற அவன் தான் வாழ்ந்து காட்டின ஒரு மனுஷன். இயேசு தேவகுமாரன் மனுஷன்ல ஜெயஜீவியத்தை செஞ்சு காட்டின ஒரே ஆள் யாரு, பவுல். அதனால அவங்க எல்லாம் எப்படி இப்படி ஜீவிச்சு காட்டினாங்க, அதுக்கு காரணம் அவருடைய முழங்கால். அப்போ சில 21:5 கூட அவங்க எல்லா இடத்துலயும் கடற்கரையிலே கூட முழங்கால் படிட்டு தான் ஜெபித்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படிட்டு என்ன செய்தோம், ஜபம் பண்ணினோம். அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எந்தெந்த இடத்துல சான்ஸ் கிடைக்குதோ அந்தந்த இடங்களில் எல்லாம் முழங்கால் படிட்டு அவங்க ஜெபிச்சாங்க. முழங்கால் ஜபம் என்பது மற்ற ஜபங்களை காட்டிலும் வித்தியாசமானது. முழங்கால் ஜபம் என்பது தேசத்தை அசைக்கக்கூடியது. முழங்கால் ஜபம் என்பது பரலோகத்தை கூட அசைக்கக்கூடிய சக்தி உள்ளது. முழங்கால் ஜபத்துக்கு அவ்வளவு பவர் வச்சிருக்கிறார். அதனால நாம் இந்த நாட்களில் எப்பொழுதுமே ஒரு முழங்கால் போட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். வெக்கமா இருக்கா, கதவை முடிக்கும். முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு சிலருக்குலாம் வெக்கமா இருக்கும், சரி கதவை முடிக்கும். உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய, நீ கூப்பிடு, அவர் வெளியரங்கமா என்ன செய்யட்டும், பதில் அழைக்கட்டும். ஒரு நாளுக்கு கொஞ்ச நேரமாவது நீங்க முழங்கால நிக்கணும். வாக்கிங் போயிடுறீங்க இல்லையா, டாக்டர் எவனோ சொல்லிட்டான் நடந்துரு, காலையில் எந்திரிச்சு நடந்துருன்னு, 4 மணி ஜெபம் பண்றியோ இல்லையோ 5 மணிக்கு தெருத்துருவா சுத்துறீங்க, அப்படிதானே, உண்மைதானே, 4 மணி ஜெபம் பண்றீங்களோ இல்லையோ 5 மணிக்கு தெருத்துருவா சுத்துறது, அது வேற வழி இல்ல. ஒரு இடத்துல நானே கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு விசுவாசி ஓடிட்டு இருந்தாரு. நான் உடனே காரை நிப்பாட்டி, இருந்தாலும் என்ன பிரச்சனை, அவனுக்கு வண்டிலாம் இருக்கு, எதுக்கு இப்படி ஓடுறான், ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு வேகமாக போய் வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்டி என்னன்னு கேட்டேன். இல்ல இல்ல, வாக்கிங் கொஞ்சம் ஸ்பீடா போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் சொன்னேன், காத்திருப்பூட்டத்தில் வந்து முழங்கால நின்று இருந்தா வாக்கிங்கே என்ன செய்யல, தேவையே இல்லை. 2.5 மணி நேரம் நீ முழங்கால நில்லு, அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், சரியான சுகம், ஆரோக்கியம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பு. உன் பாடியில் இருக்கிற கெட்ட நீர்லாம் வேறு வேலை நெஞ்சிடும், வெளியே போகட்டும், அது ஃபுல்லாக போயிருச்சா, ரத்தமெல்லாம் வேர்வையாக இயேசுக்கு வந்தது போல வரட்டுமே, அப்படி நில்லு முழங்கால. உனக்கு அந்த ப்ராக்டிஸ் செய்ய முடியாது. ஆனால் எவனோ ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ தெரித்துருவா என்ன செய்றீங்க, காலையில் 4 மணிக்கு விடியறதுக்கு முன்னால கேர்ள்ஸ் கூட லேடிஸ் சிஸ்டர்ஸ் கூட விடியறதுக்கு முன்னால என்ன செய்யணுமா, வேகமா நடந்தா சுகர் குறைஞ்சிருக்கிறாங்க. மனநிலையில சமாதானமும் தெய்வீகமும் இருந்தால் சுகர் என்ன செய்யாது, வராது. சுகருடைய கான்செப்டை நீங்க போய் கேட்டு பாருங்க, அவன் புக் எழுதி வச்சிருக்கிறான், மன உளைச்சல் என்னது சுகருடைய காரணம். வேதம் என்ன சொல்லுகிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கும். அதனால நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இந்த நாட்களில், நம் முழங்கால நிக்க வேண்டிய காலம். அப்போ சிலர்கள் முழங்கால நின்னபடினால்தான் அஸ்திவாரத்தை என்ன செஞ்சாங்க, அசைச்சாங்க. தானியெல்லாம்
பயங்கரமான ஒரு வல்லமை மிக்கவன். தேவன் அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு பிரியமானவன் சொல்லி. ஆனா அவனும் கூட அந்த ஆண்டவர் என்னை ரொம்ப மெச்சிக்கிட்டாரு, என்னை உயர்த்திட்டாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கல. அவன் ஒரு சின்ன காரியம்னா கூட, பாவத்தை அறிக்கை செய்யணும்னா கூட அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவான். தானியேல் 6:10 தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யற நேரத்தில் கூட அவன் வந்து தேவனுடைய சமூகத்தில் கிடந்து அவன் முழங்கால் போட்டு தான் அறிக்கை செஞ்சதாக வேதம் சொல்லுகிறது. எந்த பகுதியில் இருந்தாலும் அவனுக்கு முழங்கால், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் முழங்கால் தான் நிற்பான். 6:10 அந்த பத்திரத்துக்கு கைகழுத்து ஆயிடுச்சுன்னு தெரியும், பயங்கர ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு மத்தியில் கூட அவன் எங்க தான் போய்கிட்டு இருந்தான், முழங்கால் தான் போட்டுக்கிட்டு இருந்தான். நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமானது முழங்கால். இன்னைக்கு எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டிருப்பீங்க? 2 முழங்கால் இருக்கு, 2 முழங்கால் இருக்கு இல்லையா? எப்படி? ஒன்று நெடுமுழங்கால், அதுதான் ஒரிஜினல் முழங்கால். மற்றபடி நீங்கள் வந்து கால் வலிக்கணும் எப்படி மாற்றிக்குவீங்க, அப்படி மாற்றி இந்த சைடில் உட்காந்துருவோம். அது வந்து முழங்காலே கிடையாது, அது வந்து நார்மல். நீங்கள் இப்போ எந்த இடத்துல போய் உட்காந்தாலும் இப்படி தான் உட்காந்துருப்பீங்க, வீட்டில் இருந்தாலும் இப்படி மாறி மாறி தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் முழங்கால்ங்கிறது என்னது? தேவனுக்கு முன்பாக நெடுமுழங்கால் போட்டு நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். சில நம்முடைய ஜீவியத்தில் நாம் முழங்கால முடக்காட்ட பிசாசு நமக்கு முன்னால் பிசாசு நம்முடைய முழங்கால் தன்னுடைய முழங்கால் என்ன செய்ய மாட்டான், முடங்க மாட்டான். நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்கள், பிசாசு உனக்கு முன்னால் வந்து என்ன செய்வான், நீ தேவனுக்கு முன்னால் முழங்கால் போட்டால் பிசாசு உனக்கு முன்னால் என்ன செய்வான், முழங்கால் போடுவான். நீ தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியாத ஒரு நபராக வணங்கா கழுத்துள்ள ஒரு ஆளாக இருந்தால் உனக்கு முன்னால் பிசாசு என்ன செய்யாதே, முழங்கால் போடாது. நான் ஒரு பைபிள் ஸ்டடி இதே மாதிரி நடத்தினேன். ஒரு சகோதரி வந்து உட்காந்துச்சு, ஒரு புதிய ஆத்மா. இங்கே இவங்க அடித்த ட்ரம்மு இவங்கெல்லாம் பார்த்தோன்னே அது இழகிடுச்சு, அது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக ஆடிடுச்சு. திருப்பி நான் எந்திரிச்சு நின்ன உடனே கத்திக்கிட்டே இருந்துச்சு, ஏய் நான் பேசணும் நீ அமைதியாக இருந்தேன், அமைதியாயிடுச்சு. திருப்பி பாட்டு பிரசங்கம் முடிஞ்ச உடனே பாட்டு பாடினாங்க பார்த்தீங்களா, திரும்ப ரிவர்ஸ் வந்துச்சு, அந்த ஆவி உள்ளே வந்துருச்சு, உள்ளே வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் முடிச்சாச்சு, ஆமீன் போட்டாச்சு. ஆமீன் போட்ட உடனே நம்ம ஆளுங்கள்லாம் 3/4 வரை ஓடிப்போயிட்டாங்க. பிசாசு பிசாசுன உடனே எல்லாம் ஓடிட்டான். கொஞ்சம் வேறு நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. நான் என் இடத்துல உட்காந்துருந்து முழங்கால் போடு அப்படின்னு, அது யாரை பார்த்து சொல்லிட்டேன் முழங்கால் போட சொல்லி, நானா முழங்காலா, நான் எப்படி போடுவேன், நான் கேரளாவிலேருந்து வந்திருக்கேன்னு. நீ கேரளாவிலேருந்து வந்தாலும் சரி, கேரளா மந்திரவாதி அனுப்பியிருக்கான், நான் எப்படி உனக்கு முன்னாலும் முழங்கால் போடும். நான் சொன்னேன், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு இயேசுவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார், உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த வசனம் உண்மைனா முழங்கால் போடு. நீ வானோர் கிடையாது, பூதலத்தோரும் கிடையாது, பூமியின் கீழான வல்லமை. அப்போ நீ முழங்கால் போடுன அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒழுங்காக உட்காந்துருந்த சகோதரி 2 காலையும் போட்டு மாதிரி நீட்டிக்குச்சு. முன்னால் அந்த பாட்டி மாதிரி நீட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி காலை எப்படி 2 காலையும் நீட்டி முழங்காலையும் முடக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சரி பரவாயில்ல, அந்த வசனம் உண்மையாக பொய்யான்னு இன்றைக்கி எரிஞ்சிடலாம், செக் பண்ணிடலாம். நான் என் இடத்துல தான் உட்காந்துருந்தேன், அது அங்கேயே இருந்துச்சு. ஒரு 10 பேர் இருந்தாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு 2-3 நிமிஷம் ஜெபிச்சேன். நான் சொன்னேன், கத்தாவே இந்த வசனம் பிலிப்பியர் 2:8-9 சொன்ன வசனம் உண்மைன்னா இந்த ஆவி இப்போ என்ன செய்யணும், முழங்கால் போடணும். ஒரு 2 நிமிஷம் ஜெபம், 2 நிமிஷம் ஜெபம் பண்ண உடனே அது மேலே பார்த்து பேசிச்சு, மேலே பார்த்து பேசிச்சு. அங்கேருந்து என்ன கமெண்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அது அங்கேருந்து ஏதோ ஒரு கமெண்ட் வருது, அதனால் அது பேசுது மேலே பார்த்து, முடியாது முடியாது முடியாதுன்னு மேலே பார்த்து சொல்லிச்சு. அப்போ நான் சொன்னேன், இங்கே நான் உட்காந்துருக்கேன் ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன், நான் இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கிறேன் நீ அங்கே எங்கேயோ பேசுறிய ஏன்ட்ட பேசுன்னு சொன்னேன். அது சொல்லிச்சு, உனக்கும் எனக்கும் பேச்சு கிடையாது, எனக்கும் பரலோகத்துக்கும் தான் பேச்சுன்னு. ரைட், அப்போ யுத்தத்தை அவர் எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் இல்லைல்ல, நான் ஒதுங்கிக்கிறேன் நீ அங்கேயே மோதிப்பாருன்னு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரில, ஸ்பிரிங் மாதிரி முழங்கால் போட்டு இயேசுதான் தெய்வம் நான் பிசாசுன்னு பொத்துன்னு விழுந்துருச்சு. முழங்கால் முடக்கிதான் ஆகணும். நம்முடைய முழங்கால் முடங்கி இருந்தா தேவ சமூகத்தில் கரெக்ட் டைம் கரெக்ட் நேரத்தில் கரெக்டான பிரதிஷ்டையின்படி எத்தனை மணி நேரம் முழங்கால் போடுவீங்க, 10 நிமிஷமா 20 நிமிஷமா 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா காலையிலயா மத்தியானமா சாயங்காலமா மிட் நைட்டா எப்போ நீ முழங்கால் போடுவேன்னு ஜெபிச்சு நீ தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறியோ அந்த டைமை நீ கரெக்டாக தேவனுடைய சன்னிதானத்தில் பணிந்து குனிந்து முழங்கால் போட்டுட்டீங்கன்னா உனக்கு விரோதமான சக்தி உனக்கு முன்னால் கரெக்டாக என்ன செய்யும் முழங்கால் போடும். அதான் சத்தியம்.
அதனால நாம் இந்த நாட்களில் நல்ல முழங்கால் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். முழங்கால் போட முடியலையா, கேளுங்க கத்தட்ட, கத்தாவே என்னுடைய முழங்கால் என்ன செய்யுங்க, பலப்படுத்துங்க. யோபு 4:4 பாருங்க, யோபு 4:4 இல்லையா, அடுத்த வசனம், இப்பொழுதோ துன்பம் நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உமக்கு தொட்டதினால் கலங்குகிறீர். இல்ல இல்ல இல்ல, தள்ளாடுகிற முழங்கால்களை விடுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். யோபுனுடைய வேலை என்னன்னா, தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்கிறதே, பலப்படுத்துகிறார். நாம் இந்த நாட்கள்ல நம்முடைய முழங்கால்களை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இதுதான். ஏசாயா 35:3 நீங்க பார்க்கும் பொழுது, தள்ளாறுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நாம் செய்ய வேண்டிய ஊழியம் அதுதான், நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். உங்களுக்கு முடியலன்னா நீங்க கொஞ்ச நேரமாவது முழங்கால நிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கத்தாவே நான் சாகுற வரைக்கும் முழங்கால என்ன செய்யணும், நிக்கணும். சென்னையில ஒரு சர்வீஸ்ல அந்த ஆவியின் நிறைவு நேரத்தில் எல்லாரையும் முழங்கால் படியை விட விட்டு ஆவியில் நிறைய வச்சாங்க. அது நம்ம நார்மலாக நம்ம செய்கிறது. அந்த ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஆமீன் போட்டவனே உட்காந்துட்டாங்க. ஒரு ஐயா உட்காரவே இல்லை, அப்படியே முழங்கால்லையே நின்றுட்டு இருந்தார். ஐயா ஜெபம் முடிஞ்சிச்சு உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அவர் செத்துருந்தார், முழங்கால்லையே எரிஞ்சிருக்காரு. அந்த ஆவியில் நிறைஞ்சு அந்த நிறைவு பகுதியிலையும் முழங்கால் நின்றுட்டு அப்படியே அந்த தூணில் சாஞ்சவர் அப்படியே ஓட்டத்தை முடிச்சிட்டார். எப்படி இருக்கும் பாத்தீங்களா, பிரசங்க தொடங்க போது, சாட்சி தொடங்க போது இங்க பார்த்தா இவர் யாரு, ஆள் முழங்கல்லையே ஜீவனை விட்டுட்டார். நம்ம எப்படி விட போறோம் ஜீவனை, நம்ம இழுத்துக்கிட்டே போகக்கூடாது, யாருக்கும் பிரச்சனை வராம சாகணும். இப்படிலாம் ஒரு 7-8 கண்டிஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கோம். யாருக்கும் பிரச்சனை வராம வயசான காலத்துல ரொம்ப பிரச்சனையாயி பாரம் இல்லாம அப்படிலாம் இப்படிலாம் நம்ம சொல்லி வச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு நீ வந்து என்ன செய்யணும், இப்பவுமே முழங்கல்ல நின்று ப்ராக்டிஸ் பண்ணணும். முழங்காலை நீங்கள் முடக்க வேண்டிய காலம் இதுதான். 70 வயசில் முடக்கலைன்னா 70 வயசில் என்ன செய்ய முடியாது, முடக்க முடியாது. நீங்கள் சின்ன வயசில் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் முழங்காலை போட்டு 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 நீங்கள் உங்களுடைய முழங்காலை பார்த்து தான் பிசாசு ஓடுவான். ஒரு சிலருடைய முழங்கால்லாம் இந்த காய்ப்பு பிடிச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா, அவங்க முழங்காலை நின்று 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 தேசத்தை அசைக்கிறவர்கள். அதனால தான் நீங்கள் இதில் வெக்கப்படவே கூடாது. நான் மற்றவங்க மத்தியில் முழங்கால் போடுறதோ, சபை மத்தியில் முழங்கால் போடுறதோ, ஜனங்கள் மத்தியில் முழங்கால் போடுறதோ, நண்பர்கள் மத்தியில் முழங்கால் போடுறதோ, அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. நாம யாருக்கு முன்னால முழங்கால் போடுறோம், தேவனுக்கு முன்பாக முழங்கால் போடுறோம். ஆனால் அப்படின்னால இந்த முழங்கால் போட்டால் என்ன நடக்கும், எப்பொழுதெல்லாம் முழங்கால் போடணும், தேவ வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மற்றவர்கள் எல்லாம் எப்படி முழங்கால் போட்டிருக்காங்க, எதுக்காகலாம் முழங்கால் போட்டிருக்காங்க. நீங்க நினைப்பீங்க, நான் இப்ப சொல்ற வசனத்தை பார்த்தா இதுக்கெல்லாமா போய் முழங்கால் போடுவா அப்படிங்க, ஆனா அப்படி அல்ல, அவங்க அப்படித்தான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2:13 சாலமோன் முழங்கால் படியிட்டான். அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஞானி. அவனுக்கு இருந்த வசதி வாய்ப்பு, அவனுக்கு இருந்ததான வல்லமை, அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பாக வந்த பொழுது எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, முழு தேசமும் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் என்ன செஞ்சான், முழங்கால் படியிட்டான். வாசிங்க அந்த வசனம் மட்டும் வாசிங்க. சாலமோன் இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு, பாத்தீங்களா, இஸ்ரவேல் சபையார் சமஸ்த இஸ்ரவேல் லட்சக்கணக்கான ஜனங்கள் நிற்கும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக அவன் முழங்கால் படியிட்டான். நமக்கு வசதி கொண்டவனே முழங்கால் போட மாட்டோம், பெரியவங்க மத்தியில் முழங்கால் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம், அப்படியே நிற்பாங்க. இந்த ஸ்டபான நிற்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க, ஏய் முழங்கால் போடு பாஸ்டருக்கு முன்னால, அவங்களுக்கு அதெல்லாம் தாழ்ந்து என்ன செய்ய முடியாது. முழங்கால் தாழ்மையினுடைய சின்னம், முழங்காலை நீ முடக்கினால் நீ தாழ்த்துகிறாய் என்று அர்த்தம். முழங்கால் தாழ்மையின் சின்னம். இன்னொரு பகுதியில் முழங்கால் உன்னை நீ சரணாக அர்ப்பணிக்கிறாய், நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன தகுதி, எனக்கு ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லி முழங்கால் போடுறேன். அப்படி நீ முழங்கால் போடும்போது என்ன நடக்கும், 2:7 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. பாத்தீங்களா, அவன் முழங்கால் படிட்டு இப்ப தான் எழும்புறான், அவ்வளவு நேரம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து இப்ப முழங்கால் போட்டு முடிஞ்சு அவன் ஜெபத்தை முடிச்ச போது எது இறங்கிருச்சு, வானத்திலிருந்து அக்னி இறங்கிட்டு, மகிமை இறங்கிட்டு.
நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பங்களில கர்த்தருடைய மகத்தான செயல்கள் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முழங்கால நின்று ஜெபிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, பக்குவமானவர்களா இருந்தாலும் சரி, இனிமேல் கொஞ்ச நேரம், முடியாதவங்கள நான் ஒண்ணுமே சொல்லல, அவங்க உங்க டைம் தாண்டி போச்சு, இனிமே நீங்க ஆசைப்பட்டா ஒண்ணு என்ன செய்ய போறதில்ல, நடக்க போறதில்ல. அதனால இனி கர்த்தர் தாங்க இறக்கம் பராட்டி உங்க முழங்கால என்ன செய்யணும், கிளியர் பண்ணணும். அதுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆனா இயன்றவர்கள் எல்லாரும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கும் போதே நாம் முழங்கால முடக்கி என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் உங்களுக்கு நிக்க முடியாது, முழங்கால் நிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா மணிக்கணக்கா நிக்கிறாங்க, மணிக்கணக்கா நிக்கிறாங்க. புறஜாதிகள் பாருங்க, நீங்க ஆர்சி சர்ச்சுக்கு போங்க, நம்ம சர்வீஸ் மாதிரி இல்லை, அவங்க எல்லாரும் எதுல நிக்கிறாங்க, நெடுமுழங்கால நின்றுதான் ஒர்ஷிப் பண்றாங்க. மற்ற சபைகளுக்கு போங்க, என்ன மாதிரி ஒர்ஷிப் பண்றாங்க, மற்ற சபைகள் முழங்கால் யுத்தம்னே சபைகளை வச்சிருக்கிறான், முழங்கால் யுத்தம், அவங்கெல்லாம் மணிக்கணக்கா முழங்கால் நிக்கிறான். நம்மள மாதிரி நிக்கிறது இல்லை, நம்ம சோத்திரம் சோத்திரம் மணியை பார்த்துட்டு இன்னும் 3 நிமிஷம் சோத்திரம் இப்படித்தான் நம்ம நிப்பாங்க, மணியை பார்த்துட்டு 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 இங்க அதுக்குள்ள முழங்கால்லாம் பிச்சுட்டு போற மாதிரி பிசாசு போராடுவான். அவங்க அப்படி அல்ல, மணியை பார்க்கறது இல்ல, கிரியை தேவன் நடப்பிக்கிற வரைக்கும் என்ன செய்வான், சாலமோன் அந்த பலி செலுத்துற டைம் வந்த உடனே முழங்கால் போட்டான், முழங்கால் போட்டு சரியா ஒரு ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணி முடியும் போது என்ன செஞ்சுச்சு, அக்னி இறங்கிச்சு, முழங்கால் படிக்கிட்டு அவன் எழும்பின பொழுது. அப்ப என்ன மாதிரி அவன் ஜெபிச்சிருக்கான்னு பாருங்களேன், பயங்கரமா ஜெபிச்சான், ரொம்ப ஒரு பெரிய பரந்த மனத்தோடு தேவனுடைய ஆலயத்தை பார்த்து ஜெபித்தா, தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபித்தா, இந்த இடத்துல நின்று ஜெபித்தா, என்னென்ன நடக்கணும்னு அப்படியே சொல்லி 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 ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். நீங்க பரிசுத்தாவியோடு சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா இந்த முழங்கால் நிக்கிற டைம் உங்களுக்கு என்ன செய்யாது, கஷ்டமா தெரியவே தெரியாது. ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க டெய்லி, அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா 20 நிமிஷம் இல்லைங்க, அதில் வின் பண்ணிட்டீங்களா 30 மினிட்ஸ் என்ன செய்யுங்க, 30 நிமிஷம் என்ன செய்யுங்க, நில்லுங்க, நீங்களா நின்று அப்படி பழகுங்க. ஒரு 10 நிமிஷம் என் பிள்ளைகளுக்காக, 10 நிமிஷம் என் புருஷனுடைய ரட்சிப்புக்காக, என்னது 10 நிமிஷம் எங்களுடைய கடன் நீங்கிறதுக்காக, ஒரு 10 நிமிஷம் இப்படி நீங்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாயிடும். அப்போ எந்த பிரச்சனைனாலும் நீங்க எதில் சாதிச்சிருவீங்க, முழங்கால் நின்று சாதிச்சிடலாம். அக்னி இறங்கும்படியாக அந்த இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோன் யாரையும் பார்க்காம எல்லாரும் முன்னாலையும் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி அப்படியே நின்று, தேவரீர், இந்த ஜனத்தம் இந்த ஏதாவது சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தால் விடுவிப்பேராக, பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் உண்மை நோக்கி இந்த ஆலயத்தை பார்த்தா அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிவீராக, இப்படி ஜெபிச்சு 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 முடிச்சான். அக்னி இறங்கிச்சு, மகிமை இறங்கிச்சு, வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு. அது அப்படின்னால அக்னி இறங்கணும், உங்களுடைய ஜபம் கேட்கப்படணும், தேவனுடைய மகிமை இறங்கணும்னு சொன்னா இந்த நாட்கள் நம்முடைய முழங்கால்களை என்ன செய்ய வேண்டும், முடக்க வேண்டும். முதலாம் ராஜாக்கள் 8:54 சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கற் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து, ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் முழங்கால் படியிட்டான். முழங்கால் படியிட்டு அவன் ஜனத்தை ஆசீர்வதித்த பொழுது அந்த ஆசீர்வாதம் பலித்தது. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும், முழங்கால் போட்டு என்ன செய்யணும், செய்யணும். அவன் முழங்கால் படியிட்டு அதுக்கு பின்பு ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு எழுந்து தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். நம்ம அப்படி ஆசீர்வதிக்கிறோமா, முழங்கால் படிட்டு நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும், அவன் மேல போய் தங்கும். நான் மற்றவங்களை பிளஸ் பண்றவங்களை தான் இருக்கணும், ஊழியக்காரங்களும் சரி பெரியவங்க, ஒரு பெற்றோர்கள்னா மற்றவங்களை என்ன செய்யணும், அவங்க முதியவர்கள் பெரியவர்கள் ஒரு ஸ்தானத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கணும், சபிக்க கூடாது. ஒரு சிலர்லாம் தங்க பிள்ளைகளையே அசிங்கமா பேசுறாங்க, தாம் பெத்த பிள்ளையவே இவங்க டென்ஷன்ல என்ன செய்யறாங்க, தாறுமாறா பேசுறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம ஆசீர்வதிக்காம ரோட்ல போறவன ஆசீர்வதிப்பான், நீ தான் உன் பிள்ளை, உன் பிள்ளையை யாரும் ஆசீர்வதிக்கணும், தேவன் தான் ஆசீர்வதிக்கணும், நீ ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சபிக்க கூடாது, நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லையா, உங்க வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது, புறப்பட கூடாது. சாலமோன் முழங்காலிலிருந்து எழும்பி ஜனத்தை ஆசீர்வதித்தான், அவள் நேரம் முழங்கால் போட்டான், அதுக்கு பின்பு தன்னுடைய குடும்பத்தை அவன் ஆசீர்வதித்தான். உங்களுடைய குடும்பத்தை உங்களால் ஆசீர்வதிக்க முடியுதா, உங்க குடும்பத்தை நீங்க சபிக்கிறீங்க, உங்களுடைய புருஷனையே நீங்க சபிக்கிறீங்க, இந்த ஆள் இல்லாம போயிட்டா கூட பரவாயில்லங்கிறாங்க ஒரு சிலர்லாம்.
நீ போனா திரும்பி வர மாட்டாங்கிறாங்க. டென்ஷன்ல என்ன பேசணும்னு நினைச்சாது தெரியாது என்னெல்லாமோ. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட் தாண்டினா பிசாசெல்லாம் தோத்து போயிடுவான். அப்படி நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து நாம் முழங்கால் போடுற ஜனங்க, முழங்கால் போடுற ஜனங்க வாயிலிருந்து என்ன உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். நாம் முழங்கால் போட்டால் கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார், தடைகளை மாற்றி ஆசீர்வாதமான தன்மைகள் உண்டாகும். முதலாம் ராஜாக்கள் 18:42. ஆக போஜன பானம் பண்ண போனான், பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் உடைக்காரனை நோக்கி. அங்க பாருங்க, அவன் மழைக்காக ஜெபித்தான். 3.5 வருஷம் மழையோ பனியோ பெய்யாதுன்னு இவன் சொல்லிட்டான், நின்றுடுச்சு. இப்ப மழைக்காக அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். சரியான ஒரு ஜபம், சும்மா ஜபம் இல்ல, சரியான ஒரு ஜபம். தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலில் பட குனிந்து. இந்த பிராக்டிஸ் தான் யார் பண்றா, முஸ்லிம்ஸ் பண்றாங்க. அவங்க ஜெபி அவங்க ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்களா, தொழுகை நடத்துறத பார்த்துருக்கீங்களா? அவங்க நினைச்சுறாங்க தன்னுடைய முகம், நீங்க போயிட்டு பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து, அப்படி ஒரு முழங்கால் அவங்க பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். அவங்க எல்லாம் அப்படித்தான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் முடிந்த போது அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், நான் போய் பார்த்தேன் ஒன்னும் இல்லை, நான் போய் பார்த்தேன் ஒன்னும் இல்லை. விசுவாசத்தை கெடுக்கிறான். இவன் போய் நீ சமுத்திர முகமாய் பாருனா போய் பார்த்துட்டு வந்து சொன்னான், ஆண்டவனே ஒண்ணுமே இல்லை. உடனே இவன் ஜெபத்தை விட்டு எந்திரிச்சிட்டானா, இல்லை, திரும்பவும் அதே முழங்கால நின்னான். ஆண்டவரே என்ன செய்கிறேன், 2, 3, 4, 5, 6 7வது ட்ரிப்பு அவன் வந்து சொல்றான். நான் 7வது ட்ரிப் பார்க்கும்போது சொல்றான், உள்ளங்கை அளவு ஒரு மேகம் புறப்பட்டு வருகிறதை நான் காண்கிறேன். உன்னுடைய முழங்கால் குடும்பத்துக்கு சபைக்கு ஒரு ஆவிக்குரிய மலையும் பொழியணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரணும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதமான மழை பெய்யும், அது தேவனுடைய வார்த்தை அது. அதனால நம்முடைய குடும்பங்களில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், சபையில் ஒரு பின்மாறி மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா நாம் இந்த நாட்களில் எசேக்கியேல் 34:26 சாதாரண மழை அல்ல. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலேயே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். குடும்பத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யணும், தொழில் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் நீங்கணும், நம்முடைய குடும்பத்தில் உள்ள சாபம் போகணும், வறுமை போகணும், தருத்திரம் போகணும், கடன் போகணும் அப்படின்னு சொன்னா நீ கொஞ்ச நேரம் என்ன செய்ய, முழங்கால் போடு. நான் ஒரு மீனவ சகோதரி வீட்டுக்கு போனேன், சின்ன பிள்ளைதான். நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்னு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேனா, உனக்கு வேற என்ன வேலை? காலையில் 3 மணிக்கு அவர் புருஷன் போட்டுக்கு போயிடுவான். அவன் திரும்ப வர்றது எப்போன்னா சாயங்காலம் 3 மணிக்கு தான் வருவான். எவ்வளோ கடன் இருக்குண்ணே, 7 லட்சரூபா கடன் இருக்குண்ணா. 7 லட்சரூபா கடனுக்கு நீ 10 நிமிஷம் நெஞ்சிட்டு இருக்க, ஜெபிச்சுட்டு இருக்க. இன்னும் 7 வருஷம் ஆனாலும் எது நீங்காது, இந்த கடன் நீங்காது. நீ கூட ஒரு மணி நேரம் கடந்து ஆண்ட இப்ப தொழிலுக்கு அவர் போயாச்சு. அது ஒண்ணு ஆபீஸ் வேலை இல்ல, கவர்மெண்ட் வேலை கிடையாது இல்லையா. கடல்ல நம்பி போறது யார நம்பிதான் போனோம், தெய்வத்தை நம்பிதான். ஆண்டவரா பார்த்து கொடுத்தாதான் உண்டு. அப்படி இருக்கும்போது நீ முழங்கால முடக்க அவனை அனுப்பி விட்டுட்டு நீ 10 நிமிஷம் ஜெபிச்சாலாம், அது பொய். அது ஒரு நல்ல ஜெபிக்கிற 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உள்ள வந்தா எத்தனை மணி நேரம் போதுன்னு என்ன செய்யாது தெரியாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டியது என்னென்று நீங்கள் அறியாது இருக்கிற அப்படின்னால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே கடந்து வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். அவர் உள்ள வந்துட்ட பிறகு 10 நிமிஷத்தில் முடியும். நம்ம ஜெபம் ரொம்ப குறைவு. நீங்க முழங்கால முடக்குனீங்கன்னா ஆசீர்வாதமான மழையை கத்திர நிசிவார் பொழிய பண்ணுவார் குடும்பத்தில் ஆசீர். அதே நேரத்தில் சபையிலையும் நல்ல நீங்க எல்லாரும் முழங்கால் எல்லா ஜெபத்திலும் நீங்கள் முழங்கால் நீக்கணும். அது ஒரு பிராக்டிஸ் நான் இருந்து சபையில் அப்படி தான் வச்சிருந்தேன். முடிஞ்சா போதும் எல்லாம் முழங்கால் நிற்பாங்க. அது பிராக்டிஸே அப்படித்தான். அது மற்ற ஒரு குரூப் வந்து கீழ்ப்படியவே செய்யாது. அது இந்த பாஸ்டர் இல்லை, எந்த பாஸ்டர் வந்தாலும் அது அந்த அப்படியே உட்கார்ந்து பழகி போன கேஸுங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. அது எல்லா சபையிலையுமே அந்த 10-ல் 1, 12-ல் 1 விழுந்து போன கேஸு. 12 சீசனில் 1 சீசன் என்ன செஞ்சான், விழுந்தான். அதனால இந்த விழுகையின் ரேஷியோங்கிறது என்னதே, 12:1. குழப்பவாதிகள் 12:1 ஒருத்தர் இருப்பான்,
ஒரு பின்மாற்றக்காரா இருப்பான், ஒரு கேள்வி கேட்கறா இருப்பான், ஒரு துன்மார்க்க இருப்பான், ஒரு துணிகரமானவன் இருப்பான், ஏய் எல்லாரும் முழங்கால் போடுவோம்னாலும் அவன் நடுவில் வந்து சப்புன்னு உட்கார்ந்துருப்பான். இது வந்து அது ஒன்று டொல்லிஸ்ட் ஒன்று, இது ஒரு ஆவி எல்லாருக்குள்ளேயுமே நிச்சயம் இருக்கும், நம்ம விட்டுருவோம் அந்த சப்ஜெக்ட் விட்டுலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, டொல்லிஸ்ட் ஒன் பரிசுத்தவான், இங்கே டொல்லிஸ்ட் ஒன் பாவி. சரிதான் நான் சொல்றதே, பனிரெண்டு புத்திரர்ல ஒருத்தன் தான் யாரு, யாக்கோபுக்கு பனிரெண்டு பேர்ல ஒருத்தன் தான் யாரு, கனிதரும் செடி, மற்ற பதினொன்னும் பாம்பு ஓனாயி கழுத இப்படிதான் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, பதினொன்னும் நல்லது, ஒன்னே ஒன்னு என்னது மிஸ்ஸிங். அதனால நம்ம சபையில் எப்படி பழைய ஏற்பாடு இருக்கா புதிய ஏற்பாடு இருக்கான்னு எனக்கு தெரியல, எது ஒர்க் அவுட் ஆகுது, என்டி நியூ டெஸ்டமெண்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அதனால நீங்க தான் நிதானித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பகுதி. நாம் இன்னைக்கு செய்ய வேண்டியது, ஆசீர்வாதமான சபையில ஒரு பின்மாறி காலத்து மழை வேணும்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், முழங்கால் சபையில் எழுப்புதல் இல்லை எழுப்புதல், நீயும் சொல்லி ஒரு புதிய ஆள் மாதிரி புலம்பிக்கிட்டே போக கூடாது. நீ அதுக்காக எவ்வளவு நேரம் முழங்கால் போட்டிருக்கிற, உன் சபையில எழுப்புதலுக்காக ஆசீர்வாதமான மழை பின்மாறி காலத்து மழைக்காக என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னாரே, அந்த பின்மாறி காலத்து மழை சபையில இறங்குறதுக்காக நீ எவ்வளவு நேரம் முழங்கால் போட்ட, அந்த கேள்வி கேட்டா நீ என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. அப்படி தனித்தனியா எல்லாரும் முழங்கால் போடட்டும், பின்மாறி காலத்து மழை பொழியுதா இல்லையான்னு என்ன செய்யலாம் பார்க்கலாம். கர்த்தர் நிச்சயமா இந்த வேலையை என்ன செய்வார், செய்வார். அடுத்ததாக இரண்டாம் ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம், நியாய தீர்ப்பிலிருந்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் தப்பணும்னா முழங்கால் போட வேண்டும். திரும்பவும் மூன்றாம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே. இங்க பாருங்க, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் சொன்னா புரியும். எலிசா இப்பொழுது புதுசா அபிஷேகம் விட்டு வந்திருக்கா இல்லையா, அவனை சாரி அந்த தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க, 50 சேவகர்களை அவன் அனுப்பினான். முதலாவது ஒரு 50 பேர் என்ன செஞ்சாங்க, வந்தாச்சு. இது சாரி எலிசா இல்ல, எலியா தான். அவனை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான். முதல்ல 50 பேர் வந்த உடனே எலியா என்ன சொல்லிட்டான், இதோ அக்னி இறங்கிய உன்னை உங்களை பட்சிக்க கடவுள், உடனே போச்சு 50 பேர் நினைஞ்சாச்சு, சாம்பல் ஆயிட்டான். அடுத்து 50 பேரை விட்டு பிடிக்க விடுறான், அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு இதே வார்த்தைன்னு சொல்லிட்டான், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி இறங்கட்டும்ட்டான், அவ்வளவுதான். உடனே 50 பேர் சொல்லிட்டான். இதை கேள்விப்பட்ட உடனே அடுத்த வந்தவன் பார்த்தான், இது போனா நிச்சயம் சாவு, நிச்சயமா என்னது சாவுதான், ஜட்ஜ்மெண்ட் தான், ராஜாட்ட போக மாட்டேன்னு சொல்ல முடியாது, அவன் அங்கேயே கொண்டுருவான், இங்க வந்தா இந்த ஆளு நெஞ்சிருவான். சொல்லுங்க, ராஜாட்ட வந்து தீர்க்கதரிசிட்டுலாம் போக முடியாது, அவன் சாம்பலாக்கிடுவான் அப்படின்னா அவன் அங்கேயே நீ தேவையில்லைன்னு நெஞ்சிருவான், அவன் கொண்டுருவான், அங்கிருந்து இங்க வந்தா இந்த ஆளு சாம்பலாக்கிடுவான். இப்ப இவன் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு சாவு நிச்சயம், ஜட்ஜ்மெண்ட் தான், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 50 பேருக்கு தலைவன் அப்படியே 50 பேரை கூட்டிட்டு வந்தான். வரும்போதே வந்து டக்குன்னு எதை போட்டுட்டா, வந்த உடனே முழங்கால் போட்டு, என் ஆண்டவனே எங்களுடைய ஜீவனெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக, உன்னை கூப்பிட்டு வர சொன்னார்லாம் வந்து சொல்லல, அப்படிதானே. 9 வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷனே ராஜா உன்னை வர சொல்லுகிறார் சாவு. அடுத்து 11 வசனத்துல ராஜா உன்னை வர சொல்லுகிறார் சாவு. இவங்க வந்த உடனே ராஜா கூப்பிட்டாரோ கூப்பிடல அந்த கதையே பேசல, எங்களுடைய பிராணன் உம்முடைய உம்முடைய அடியாருக்கு உமக்கு முன்பாக 50 பேர் பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருப்பதாக, அவ்வளவுதான். நீ வந்து நியாய தீர்ப்புல உன் குடும்பத்திற்கு இருக்கிற ஜட்ஜ்மெண்ட், உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து தப்புன்னு சொன்னா இந்த நாட்கள்ல நம்ம முழங்கால் போட்டா என்ன செய்யலாம், தப்பலாம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒரு பிரச்சனை உனக்கு குடும்பத்துக்கு வருதுன்னு, உனக்கு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ வெளிப்பாடோ எப்படியோ கிடைச்சிருச்சு, நீ முழங்கால் போடு, கத்திர அதுல இருந்து உன்னை என்ன செய்வாரு, தப்பு விப்பார். உன் குடும்பத்தில் ஒரு அழிவோ, ஒரு நியாய தீர்ப்போ, ஒரு சேதமோ, ஒரு நஷ்டமோ, ஆபத்தோ, விபத்தோ, மரணமோ ஏதாவது சந்திக்கிறது போல உனக்கு தேவன் காண்பித்தால் அதை மாற்றுகிறதுக்கு ஒரு வழி இருக்கு, என்னது நீ என்ன செய்யணும், முழங்கால் போடணும். அது நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு ஏற்கனவே காண்பிச்சார், நான் ஏற்கனவே நினைத்தேன், அப்படியே நடந்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு நினைஞ்சிருக்காரு, காண்பிச்சிருக்காரு. நீ உடனே திறப்புல போய் என்ன செய்யணும், நிக்கணும். இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் மோசேயிட்ட சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், இவன் ஓடி போய் தேவனுடைய தரப்புல நின்று, ஆண்டவரே இந்த ஜனத்தை என்ன செய்யக்கூடாது, நீங்க அழிச்சிட
கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மகிமையான நாமத்துக்கு புறஜாதிகள் மத்தியில் நீங்க பதில் சொல்லவே முடியாது. இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு வந்து வனாந்திரத்தில் அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர் அவன் கேட்கிறான் பாருங்க. நீங்க கேட்பீங்களா அப்படி? இங்கே நியாயத்திருப்பிலிருந்து தப்பணும்னு சொன்னா நம்முடைய ஜீவியத்தில் நாம் முழங்கால் போடணும். ஆண்டவரே அழிவிலிருந்து என்னுடைய பிள்ளைகளையும் என்ன செய்யும் தப்புவியும் நீங்க கேட்க வேண்டிய ஒரு காலம். எஸ்ரா 9:5 பாவரிக்கை செய்யும் போது கூட அவங்க முழங்கால் போட்டுதான் அறிக்கை செஞ்சாங்க. அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகி கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் முழங்கால் படியிட்டு தான் அவங்க அறிக்கை செஞ்சாங்க. நம்முடைய ஜீவியத்தில் அறிக்கை செய்யும் பொழுதுலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலர்லாம் எலும்பி அறிக்கை செய்யுங்கன்னா எலும்பி அறிக்கை செய்ய மாட்டாங்க. சரி முழங்கால் போட்டு அறிக்கை செய்யே, நெடுமுழங்கால் நின்று அறிக்கை செய். எலும்பி நிற்கிறது ஒன்றும் தவறே கிடையாது. பைபிள் அதுக்கு வசனங்கள் இருக்கு, அது நேரம் வரும்போது நான் சொல்றேன். இங்கே நான் பார்க்கும் பொழுது பாவ அறிக்கை செய்யும் பொழுது தேவ சமூகத்தில் நாம் அழகாக நம்முடைய முழங்கால் போடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுதெல்லாம் நம்முடைய முழங்கால் நெஞ்சிருக்கணும், முடங்கியிருக்கணும். நம்ம நைட்டில் நம்முடைய பிள்ளைங்களை எம்பி பார்க்கும்போது நீங்கள் எது நிற்கணும் முழங்கால் நின்று பழகணும். பெற்றவர்கள்லாம் அப்போ தான் சாவும் பொழுது நல்ல சாட்சி சொல்லுவான். செத்து போன பிறகு சாவு அன்னைக்கு வந்து நல்ல சாட்சி சொல்லணும்னா எங்கள் அப்பா எப்படி நிற்பாரு முழங்கால் நிற்பாரு, எங்கள் அம்மா முழங்கால் நிற்பாங்க அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க வந்து சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்படி ஓட்டத்தை முடிச்சிங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியாது. அப்படி போயிடக்கூடாது. நாம் இந்த நாட்கள்லேயே முழங்காலில் போடணும். முழங்கால் போட்டால் தான் காரியம் ஆகும். பாவ அறிக்கை செய்யும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் முழங்கால் படியிட்டார்கள். முழங்கால் படியிட்டு தான் அவங்க அறிக்கை செஞ்சாங்க. அழுதாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அறிக்கையிட்டு அழுதாங்க. முழங்கால் போட்டு கத்தாவே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நம்ம அந்த நாட்கள் நம்ம இந்த நாட்களில் டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷமாவது முழங்கால் போட்டு இன்னைக்குள்ள அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ தூங்க போறீங்க. தூங்க போகும்போது நீங்க இன்னைக்குள்ள சம்பவங்களை அப்படியே கிளியர் பண்ணணும். படுக்கும்போது நீங்க உங்க பிள்ளைகளோட புருஷன் மனைவியோட தான் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் இருக்கிறாங்கிறதாங்கிறத என்ன, இப்போ ஒரு பிள்ளை வரல என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? எங்க இருக்க வந்துட்டியா? சீக்கிரவா சீக்கிரவா சீக்கிரவான்னு நம்ம என்ன செய்யறோம்? அந்த பிள்ளையை தேடுறோம். இல்லை லேட்டாக புருஷன் வந்தாரு பிள்ளை பையன் வெளியே போயிருந்தானா எங்க அவனை எங்கன்னு கேட்குறாங்க. அதான் ஒரு பொறுப்பு. அதுபோல நீ படுக்கைக்கு போகும்போது ஆண்டவர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இல்லைன்னா தேவசமூகத்தில் உட்காந்து இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நீ போகணும். எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எங்கெல்லாம் தவறு நடந்துச்சு அதை கிளியர் பண்ணு. உன்னத பாட்டு 3:1 பார்க்கும் பொழுது நான் என் படுக்கையில் போய் என் ஆத்ம நேசரை தேடினேன். மகனையும் தேடல, மனைவியும் தேடல, புருஷனையும் தேடல. யாரை தேடினாங்களா? ஆத்மாவுல தவிப்பு உண்டாகுது, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். உடனே நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலே தெருக்களிலே திரிந்து என் ஆத்ம நேசரை தேடினேன். தேடியும் செய்யல, காணல. திரும்பவும் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேட்டேன், அங்கேயும் எனக்கு கிடைக்கல. திரும்பவும் நான் திரும்பவும் போனேன், நான் அவர்களை விட்டு கடந்து போனேன். என் ஆத்மநேசரை நான் கண்டேன். நான் அவரை என்னுடைய என்னை பெற்றவர்களுடைய அறைக்கு கொண்டு வர மட்டும், என் பெட்ரூம் வர வைக்கும். வாசிங்க வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மநேசரை கண்டேன். அவரே நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவர்களின் அறையிலும் கொண்டு வந்து விட மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். கூட்டுவா உன் பெட்ரூமுக்கு, ஆண்டவர் வரட்டும். எங்க எந்த கோபம் பட்டதுனால அவர் விலகி போயிட்டாரு, எங்க நம்ம தவறா பேசினதுனால விலகி போயிட்டாரு, எந்த இடத்துல நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போச்சு. தேடி கண்டுபிடிச்சு நாம் நம்முடைய படுக்கறையில கொண்டு வந்துதான் இளைப்பாறுதலோடு என்ன செய்யணும், அன்னைக்கு நாளை நாம் முடிக்க வேண்டும். அதுதான் நாம் இந்த நாட்கள்ல வேற அந்நியர்களை போல சும்மா ஏதோ பேருக்கு கடமைக்கு பரமண்டல ஜபத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஒரு சாதாரண ஒரு ஜபத்தை சொல்லிட்டு என்ன ஆத்மாவெல்லாம் போடக்கூடாது. உட்காந்து தேவ சமூகத்தில் சரி புருஷன் எல்லாரும் குடும்ப ஜபம் முடிஞ்சிச்சு, மனைவி ஒரு இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணு கொஞ்ச நேரம், எல்லாரும் தூங்கின பிறகு புருஷன் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜபம் பண்ணு, பிள்ளைங்க தனியா அப்படியே உட்காந்து ஜெபிச்சு தான் நம்முடைய ஜீவியத்தில் நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். மத்தேயு 17:14-15 பார்க்கும் பொழுது மகனுக்காக ஒரு தகப்பன் முழங்கால் படியிட்டான்.
ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியை கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்து. 14 அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும். பாத்தீங்களா, ஒரு தகப்பன் வந்து இயேசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். எதுக்காக? யாருக்காக? மகனுக்காக. மகன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க கொஞ்ச நேரமாவது என்ன செய்யணும்? டெய்லி முழங்கால் போடணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க வந்து புத்தி சொல்றதுக்கு அரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. அவனுக்காக சம்பாதிக்கிறதுக்காக 24 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. அவனுக்கு தானே எல்லாம் சம்பாதிக்கிறீங்க, சொல்லுங்க. அவனுக்காக தானே, உங்க பிள்ளைகளுக்காக தான் நீங்க எங்கெல்லாமோ அலையிறீங்க. அவனுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நீங்க அந்த கஷ்டத்தை சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்கல்ற மனப்பக்குவத்தில் நீங்க அவனை வளர்க்கவும் இல்லை. அவனை வந்து செல்வமானாய் வளர்த்துட்டீங்க. நீங்க தரத்திரத்தில் கிடந்தாலும் அவனை எப்படி மாத்திட்டீங்க? நீங்க அவனை நல்ல செல்வ செழிப்பிலேயே வளர்த்துட்டு வரீங்க. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நாளைக்கு வந்து சூசைடுக்கு தான் போவானே தவிர வாழணுங்கிற சிந்தி அவனுக்கு என்ன செய்யாது? அவனுக்கு வாழக்கூடிய அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த பண பக்குவமே நம்ம என்ன செய்யல, பயிற்சி வைக்கவே இல்லை. அவன் அப்படியே வாழ்க்கையை பறிவு கொடுத்த மாதிரி தான் ஒதுங்கி போயிடுவான். அப்படி செய்யக்கூடாது. அதுக்காக நீங்க புத்தி சொல்றதை விட்டுட்டு அவனுக்காக 10 நிமிஷம் என்ன செய்ய, முழங்கால் போடு. இந்த மகனுக்காக அந்த தகப்பன் ஊர் ஊரா சுத்தினான், எங்கேயும் நடக்கல. இயேசுக்கு முன்பாக வந்து முழங்கால் போட்டான். அன்னைக்கு அந்த மகனுக்கு என்ன கிடைச்சது? விடுதலை கிடைத்தது. நம்முடைய பிள்ளைகள் சீரடையணும்னு சொன்னா, சரிபடணும்னு சொன்னா, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? முழங்கால முடக்கணும். என் பிள்ளை சரியில்லைம்பாங்க, நீ கூட்டத்துக்கு வா. நீங்களே கூட்டத்துக்கு வரல, திருப்பி எப்படி பையன் கூட்டத்துக்கு வருவா, பிள்ளை கூட்டத்துக்கு வருவா? நம்ம வந்து இந்த பழக்கமே விட்டுட்டோம். பெரியவர்கள் முழங்கால நீங்க முழங்கி பாருங்க, உங்க பையங்க சரியாயிருவாங்க, உங்க பிள்ளைகள் சரியாயிருவாங்க, உங்க பிள்ளைகளுக்கு இருக்கிற வியாதி என்ன செய்யணும், சரியாயிரும். ஒரு மனுஷன் அவரிடத்துல வந்து முழங்கால் படிக்கிட்டு என் மகனுக்கு இறங்கும்னா, அன்னைக்கு இறங்கினாரா? இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாலே செஞ்சிருந்தா? எப்பவுமோ பிள்ளை நெஞ்சிருப்பான், சோமாயிருப்பான். சிறுபிராயத்திலிருந்தே அவனுக்கு இந்த ஆவி போராடுதுன்னு சொல்றான். அதே தகப்பன் இன்னொரு சுவிசேஷத்துல, ஆனா என்னைக்கு இயேசுனத்துல வந்தானோ அன்னைக்கு முழங்கால் போட்ட உடனே அந்த ஆவி அவனை விட்டு நெஞ்சிருச்சு போயிருச்சு. மார்க்கு 1:40 குஷ்டரோகம் நீங்கணும்னா முழங்கால் போடணும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகவேண்டும். அந்த குஷ்டரோகி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் போட்டான். அவன் பயங்கரமான, இது குஷ்டரோகங்கிறது தீராத வியாதி, விட முடியாத பாவம். எழுத்தின் பிரகாரமான அது ஒரு தீராத வியாதி. ஆவிக்குரிய ரீதியில குஷ்டரோகங்கிறது என்னது? விடுபட முடியாத பாவம். சில பாவத்திலலாம் நம்ம என்னதான் அறிக்கை இடறோம், ரட்சிக்கப்பட்டவனாலிருந்து இந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கோம், அடுத்தும் திருப்பி அதே அறிக்கை தான் என்ன செய்யுது, வருது கண்டினியூவா. அது வந்து மிகப்பெரிய பாவம் அல்ல, ஆனா ஒரு தோல்வி வந்துகிட்டே இருக்கு. அதை விட முடியல, உங்களால அதை மேற்கொள்ள முடியல. இதுதான் ஒரு குஷ்டரோகம், ஆவிக்குரிய குஷ்டரோகம். ஆனால் இந்த குஷ்டரோகி வந்து அவன் எங்கெல்லாமும் பண்ணி சுத்திட்டு கடைசியா யார்ட்ட வந்து விழுந்துட்டான், இயேசுவின் பாதத்துல வந்து விழுந்த போது, முழங்கால் போட்ட போது அவனுக்கு அன்னைக்கு மீட்பு கிடைத்தது. நம்ம முழங்கால் போடுறோமா? வியாதி நேரத்தில் முடிஞ்ச அளவு முழங்கால் போடுங்க. இல்லை வியாதி அசர்களுக்காக மற்றவங்க நீங்க என்ன செய்யுங்க, முழங்கால போடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இந்த நாட்களில் முழங்கால கிடக்க வேண்டிய ஒரு காலம். முழங்கால் விஷயத்தில் ரொம்ப கவனமா நீங்க ஜெபம் பண்ணும். சாகுற வரைக்கும் ஆண்டவரே என் முழங்கால என்ன செய்யக்கூடாது, பிசாசு டச் பண்ண அனுமதிக்கவே கூடாது. சாகுற வரைக்கும் நான் முழங்கால் பண்ணும். 20 வயசுலயே முழங்கால காலம் நீட்ட முடியல, மடக்க முடியல, கால் இழுத்துக்குது, முன்னுக்கு போகுது, பின்னுக்கு போகுது, உட்காந்தா எழும்ப முடியல, எழும்புனா உட்கார முடியல. இது வந்து நான் பரியாசத்துக்கு சொல்லல, வீக்னஸ் வரும் பொழுது இதெல்லாம் என்னது, அதனுடைய செயல்பாடுகள். ஆனா இப்பவுமே நீங்க நல்லா இருக்கிற நம்போதே நெஞ்சிருங்க, முழங்கால போட்டு 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 அதை அப்படியே பிராக்டிஸ் ஆயிருங்க. அப்படி நிற்கும் போது நமக்கு இந்த தோல்விகள் ஜெயமாய் மாறும். குஷ்டரோகம் அன்னைக்கு அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. தீராத வியாதிகள், தீராத போராட்டங்கள், மரணத்துக்கு எதுவான சக்திகள், இதுல இருந்து நாம் தப்பு வைக்கப்படணும்னா நாம் இந்த நாட்களில் நாம் முழங்காலை முடக்க வேண்டும். அடுத்ததாக தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள நாம் முழங்கால் போட வேண்டும். மார்க்கு 10:17 பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அது வந்து ஒரு பெரிய பணக்காரன்,
இன்னொரு இடத்துல சொல்லியிருக்க, அவர் வீதியிலே போகும்பொழுது அவன் வந்து முழங்கால் போட்டான், நடு ரோட்ல வந்து யார்ட்ட முழங்கால் போட்டான், இயேசு இடத்துல அவன் முழங்கால் போட்டான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இவ்வளவு பப்ளிக்ல முழங்கால் போடுறான். ஆனா அவன் வந்து கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை விளங்கி கொள்ளதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும்னா நீ முழங்கால் போட்டு கேளு. விவாகமாகாத பையங்களும் சரி, விவாகமாகாத பிள்ளைகளும் சரி, விவாகமாகாத பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களும் சரி, இந்த பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? பாலிவ பையங்களும் பிள்ளைகளும் கத்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் முழங்கால் போட்டு கேட்கணும். நீயா ஒரு பிளானை வச்சுக்கிட்டு போய் எங்கேயாவது போய் முட்டி நிக்க கூடாது. மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு, அதனுடைய முடிவு என்னது? மரணம். செம்மையாய் தோன்றுகிற வழிகள்லாம் உண்டு. அந்த கல்யாணம் ஆகாத பையனும் சரி பெண்ணும் சரி, அப்படிப்பட்ட பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களும் சரி, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவனை நான் என்ன செய்யணும், அவனை குறித்து அவனுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் சொல்லுவார். அந்த வாலிப பையங்க கூட ஒரு 6 மாசம் டைம் ஆனா கூட பரவாயில்ல, கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு, நான் விவாகம் பண்ணணுமா இல்ல ஊழியத்துக்கு போகணுமா, தேவனுடைய திட்டம் என்ன? நீயா போய் ஏதாவது ஒண்ணு என்ன செஞ்சுக்காத, செலக்ட் பண்ண. சரி எனக்கு ரெண்டுக்குமே பதில் கிடைக்கல, கூட ஒரு 6 மாசம் ஆயிடு, இப்ப என்ன முகூர்த்தம் ஒண்ணும் கெட்டு போலையே, யாரும் செத்து போயிடுறான், உயிரோட இருக்கான், இரு கூட ஒரு 6 மாசம் கழிச்சு என்ன செய்யலாம், அது தேவனுடைய திட்டம் என்ன என்பதை என்ன செய்யலாம் விளங்கலாம். உடனே நீ வந்து நான் கேட்டேன் ஒண்ணுமே கிடைக்கல உடனே போய் கல்யாணம் கேட்டுறேன் அப்படி அல்ல, நீ தேவ சித்தத்தை விளங்கணும். பவுல சந்தி சவுலாக இருக்கும் பொழுது அவனை சந்திச்ச உடனே அவன் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க சுவாமி, நான் அப்படியே செய்யறேன். அது கடைசி வரைக்கும் செஞ்ச ஒரு ஆள் அவன் தான். அதுபோல நாமும் கேட்கணும், முழங்கால் போட்டு கேளு, நான் என்ன செய்ய வேண்டும். அந்த ஒரு பெரிய பணக்காரன் இல்லையா, அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் நடுரோட்டில் முழங்கால் போட்டு கேட்டான், கத்தாவே நான் பரலோகத்துக்கு போனேனா நான் என்ன செய்யணும். அவனுக்கு சொன்னார், கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாது ரெண்டாவது பகுதி, அவன் முழங்கால் போட்டதுனால அன்னைக்கு அவனுக்கு ரிசல்ட் கிடைச்சது. ஆனால் நாம் இந்த நாட்களில் முழங்கால் போட்டு கத்தாவே நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் நான் என்ன பண்ணணும், பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் என்ன பண்ணணும், மேரேஜ் விஷயத்தில் நான் என்ன பண்ணணும், இந்த தொழிலில் எனக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்றம் இல்லையே நான் என்ன செய்யணும், இதை தொடரலாமா இந்த தொழிலை விட்டுடலாமா, இதை நீங்கள் வந்து தேவசமூகத்தில் உட்காந்து கேளு. நீ கேட்கும் போதே உன்னுடைய முழங்கால நீ முடக்கி இருக்கிறதுனால கர்த்தர் நிச்சயமா உன்னோட என்ன செய்வாரு, பேசுவார். இவன் என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே இயேசு பேசினார், பவுல் என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே கர்த்தர் அவன் என்ன செஞ்சாரு பேசினார். அதனால நிச்சயமா தேவன் பேசுகிற தெய்வம். அதனால தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள முதலாவது நாம் முழங்கால் படியிட வேண்டும், இரண்டாவது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது முழங்கால் போடணும். அழுதுகிட்டே ஒப்பு கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்ல இயேசுவை பத்தி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது லூக்கா 22 அதிகாரம் 41 வசனத்தில் இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தார், அவர் முழங்கால் படியிட்டு அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். பாத்தீங்களா, தேவ சித்தத்துக்கு அந்த கடைசி நேரத்தில் சிலுவைக்கு முன்பாக, சிலுவைக்கு போக போறார், பிடிபட்டு அடிபட்டு பயங்கரமான பாதைக்குள்ள கொண்டு போறதுக்கு முன்பாக அவர் முழங்கால் படியிட்டு கேட்டார், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி என்ன ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தத்துக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது முழங்கால் போட்டு அர்ப்பணிங்க. நீங்க அப்படி நீங்க அர்ப்பணித்து நீங்க பழகணும் தேவ சித்தத்துக்கு. தேவ சித்தம் எதுவா இருந்தாலும் சரி, அது சிலுவையா இருந்தாலும் சரி ஒப்பு கொடுங்க, சிங்காசனமா இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஏன்னா தேவ சித்தம் எதுவோ அதுதான். பவுல் வந்து அதிகமா பாடுபடுறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சது காரணம் என்ன தெரியுமா, அவன் வந்து சொல்றான், இடுக்கண்களில் பிரியப்படுகிறேன், உபத்திரங்களில் பிரியப்படுகிறேன், பலவீனங்களில் பிரியப்படுகிறேன். எப்படி அவனால பிரியப்பட முடிஞ்சது, எப்படி அவனுக்கு இவ்வளவு கஷ்டங்களை சகிக்க முடிஞ்சது, அடிபட முடிஞ்சது, எப்படி இவ்வளவு மோசங்கள்ல நாசங்கள் எல்லாம் போக முடிஞ்சது, காரணம் அவனுக்கு இதுதான் உன் பாதன்னு ஏற்கனவே நெஞ்சிருந்தாரு காட்டியிருந்தார். அப்போ சில 9 அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லியிருக்கிறது, அவன் என் நாமத்தின் நிமித்தம் என் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், அவனுக்கு காட்டியிருந்தாரு. அதனால அவன் தைரியமா இருந்தான், இந்த பாடுகள் தான் அவனுக்கு, அதனால தான் இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொன்னான். 16 வசனம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாத்தீங்களா, அவனுக்கு அந்த பாடுகளின் தரிசனம் இருந்துச்சு, அதனால அவனுக்கு தெரியும் இந்த அடி நம்ம என்ன செஞ்சா ஆகணும், வாங்கிதான் ஆகணும், இந்த பாதையில போனாதான் நடக்கும், ரைட். அதுக்கு தேவ சித்தத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்குறான். நீங்க அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சகோதரிய, ஒரு சகோதரன், அவங்க புருஷன் பயங்கரமா அடிப்பான், ஆளை சொன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம், பயங்கரமா அடிப்பாங்க, அடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள பூனை எடுத்து அந்த பூனை பூனையை வச்சு ரத்தத்தை குடிக்க வைப்பானா, அப்ப என்ன அடி அடிச்சிருப்பான் பாருங்க,
அடிச்சு அடிச்சு, அந்த அம்மா ரொம்ப பெரிய பணக்காரங்க, அவனும் பெரிய பணக்காரால் தான், ஆனால் அடிச்சு அடிச்சு அந்த அம்மா கூனி ஆயிடுச்சு, நிமிர முடியாத கூனி ஆகுது, அவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படி. ஆனாலும் அவ்வளோ அடிச்சு ரத்தம் வந்துஞ்சு அப்படி பூனை குடிக்க வச்சுருந்தா காஃபி எட்டுவா அப்படின்னா சிரிச்ச முகத்தோட காஃபி எடுக்கணும், இல்லைன்னா கொன்னே விடுவான் அடி. அவங்க உடனே நம்ம விசுவாசி பிள்ளைகள் இப்படி பண்ண என்ன செய்வாங்க சொல்லுங்க. ஆனாலும் அந்த தாய் அந்த ஆளோடையே வாழ்ந்து அந்த ஆளுடைய கடைசி வரைக்கும் இருந்து, கர்த்தாவே என்னை அழைச்சி என்னை பரலோகத்துக்கு கொண்டு போறது உண்மைன்னா இந்த ஆள் சாகிறதுக்கு மேலே என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவங்களை அடக்கம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாள் நான் பாடுபட்டதுல அர்த்தமே இல்லை. அப்படியே ஜெபிச்சு 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 கடைசியில் ரட்சிக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஓட்டத்தை முடிச்சு பரிசுத்தவங்களை அடக்கம் பண்ணாங்க. நம்மால் என்ன செய்வோம் சொல்லுங்க. உங்க வீட்டில் இப்படி ஆயிட்ட ஒரு ஆள் இப்படி ஆயிட்டார், என்ன பண்ணுவீங்க? நம்ம ஆளுங்க உடனே ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு சாகிறதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கை கால் விழுந்து போகணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. அது என்னென்ன புத்தியில் வருதோ அதெல்லாம் என்ன செய்வான், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை வேணவே வேணாம், இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடுவோம், ஓடியே போயிடுவோம். அப்படி கிடையாது. அந்த சிலுவையை என்ன செஞ்சாங்க, அவங்க சுமந்தாங்க, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அந்த பாடுகள் மத்தியிலையும் அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக அமைந்தது. அதனால் நாம் இந்த நாட்களில் பாடுகளுக்கு நமக்கு அந்த தரிசனம் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை வராது. அதனால தான் தேவ சித்தத்துக்கு ஏசு அப்படியே ஒப்பு கொடுத்தார், இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமாலும் நீங்கள் கிட்டும், இல்லாட்டால் அது உங்களுடைய சித்தத்தின்படியே அன்னைக்கு சரண்டர் பண்ணார் பாருங்கள். அதுக்கு பிறகு அவர் சிலுவை வரைக்கும் என்ன செய்யலை, அளவே இல்லை, அழுவாட்டு போயிட்டே இருந்தார். அந்த அடி உழுது மொட்டமெல்லாம் பிச்சு எரிஞ்சாங்க, முள்முடி எவ்வளோ என்னென்ன பட்டாலும் போயிட்டே இருந்தார். ஏன்னா தேவ சித்தத்துக்கு முழங்கால் போட்டு எரிஞ்சாச்சே, அர்ப்பணிச்சாச்சு. அதனால் தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க முழுது அப்படி நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 7:60 மன்னிக்கும் போது கூட முழங்கால் போட்டு அறிக்கணுமா, அறிக்கை விட்டாங்க. அவனும் முழங்கற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஸ்தேவான் அவர்களுக்கு மன்னிக்கிறான், யார தன்னை கல்லெறிஞ்சு கொல்றவங்கள தன்னை அடிச்சே சாகடிக்கிறவங்கள அவன் மன்னிக்கும் பொழுது என்ன செஞ்சானா, முழங்கால் படிக்கிட்டு பிதாவே இவர்கள் செய்த அக்கிரமங்களை இவர்கள் மேல் நினைச்சாதிருங்க சுமத்தாதிருங்க. நீங்க அப்படி சொல்லுவீங்களா, எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு கொடுக்குறான் பாருங்க. மன்னிப்பு கொடுக்கும்போது மன்னிக்கும் பொழுது கூட அவன் முழங்கால் போட்டு தான் செஞ்சான். அப்படின்னா அவன் எல்லா காரியத்துக்கும் என்ன எது போட்டு பழகினாலே சொல்லுங்க, ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் பெரிய காரியத்துக்கும் அவன் முழங்கால் போட்டு 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 பழகினதுனால அந்த கல்லெறிப்பட்டு சாகும் போது கூட அதே பிராக்டிஸ்ல நின்னு என்ன செஞ்சான், ஜீவனை விட்டான். அந்த கல்லெறிப்படும் பொழுது கூட முழங்கால் போடுவான், ஏன்னா அது அவனுடைய பழக்கம். அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பேரண்ட்ஸ் ஜெபிக்க வந்தாங்க, முந்தானத்தை நினைக்கிறேன், ஒரு 4 நாளைக்கு முன்னால இன்னொரு ஊர்ல நான் வெளியே போயிருக்கும்போது நான் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க குழந்தை டக்குன்னு முழங்கால் போட்டுச்சு. இவங்க எல்லாம் நின்றுட்டா இருந்தாங்க, பெரியவங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் முழங்கால் நின்னாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன செஞ்சிருச்சே, அது இந்த வீட்டில் இருந்து இவங்க ஜபத்தில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ராக்டிஸில் அது உடனே முழங்கால் போட்டு எல்லாரையும் பார்க்குது, என்ன இவங்க எல்லாம் வீட்டில் முழங்கால் போட்டால் இன்றைக்கி போடலேன்னு சொல்லிட்டு அது எல்லாரையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு அது முழங்கால்லே தான் நின்றுச்சு. நமக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா எங்கேனாலும் முழங்கால் என்ன செய்வோம், போடுவோம். நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஒரு சில விசுவாசி வீடுகளெல்லாம் போனால் முழங்கால் போடுறதில்ல, ஜபம் முடிஞ்ச உடனே என்னாத்துமாவே நாங்களே தான் பண்ணோம், நாங்களே ஜபிக்கணும், நாங்களே ஸ்தோத்திரம் பண்ணணும், இவன் அப்படியே கல் மாதிரி நிற்பான். நம்மளே கத்திரந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னா அவன் எங்கே கற்றுக்கிட்டான்னு தெரியாது, அப்படியே நிற்கிறது. அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு யாருக்கு தான் பண்ணுறான், ஸ்தோத்திரம் உனக்கு தான் பண்ணுறான், உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, நீ ஸ்தோத்திரம் பண்ணலன்னா நானே ஸ்தோத்திரம் பண்ணி திருப்பி நாங்களே ஜெபம் பண்ணோம். சரி ஜெபம் முடிஞ்சுது, என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி, அதுவும் இவன் போட மாட்டான், அப்படியே நிற்பான். இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது, ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா இவன் இல்லவே இல்லை, இந்த சிஸ்டரும் இல்லை, இந்த எங்கே போயிட்டாங்க, ஒன்று காப்பி போட போயிடுச்சு, ஒன்று காசு எடுக்க போயிடுச்சு. இந்த ரெண்டு ப்ராக்டிஸும் நாசரியத்தில் இனிமேல் இருக்கவே கூடாது. ஜெபம் பண்ணுற வரைக்கும் உன் பிள்ளைக்காக உனக்காக நாங்கள் வந்து வீட்டில் ஜெபிக்கும் போது நீ எங்கே நிற்கணும், ஆமீன் போடும்போது அப்படியே ஆக, ஆமீன்னு என்ன அர்த்தம், அப்படியே ஆக கிடவுது. இங்கே அப்படி ஆக கிடவுது யார் தான் சொல்கிறா, பாஸ்டர் தான் சொல்கிறாரு, யார் இல்லை, இவங்க இல்லை. நீங்க தயவு செய்து இந்த காசு எடுக்கிறதுக்கு அப்ப போகவே கூடாது, ஒன்று. ரெண்டாவது, ஊழியக்கார நான் இப்பவுமே சொல்லிடுறேன்,
ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தபோது பக்கத்து வீட்டில் போய் நீ காசு வாங்கி காணிக்க கொடுக்கவே கூடாது. எழுதி வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஊழியக்காரங்க வீட்டுக்கு வந்தா உன்கிட்ட காசு இருந்தா அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால நீ எடுத்து வச்சுக்கணும், இல்ல அவங்க ரோட்டுக்கு போன பிறகு நீ ரோட்ல வந்து கார்ல வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம பைபிள் ஸ்டடிங்கிறதுனால எல்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் நான் பேசுறேன். வீட்டுக்கு வந்தா அவங்க வந்துட்டாங்கன்னா நீ காசு இருந்தா எடுத்து வச்சுக்க. அவங்க வெளியே போன பிறகு போய் எடுத்து தேடி எடுத்து ரோட்ல வந்து என்ன செய்யக்கூடாது, கொடுத்து அசிங்கமா செய்யக்கூடாது. ஒன்னு. ரெண்டாவது, வந்த உடனே நீ ஓடி போய் பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்யக்கூடாது, வாங்கிட்டு வரக்கூடாது. மூணாவது, ஜப நேரத்தில் நீ வெளியே என்ன செய்யக்கூடாது, ஓட கூடாது. அவங்க காஃபிக்கும் வரல காசுக்கும் வரல, அதை நீ நினைவில் வச்சுக்கணும். நீங்க இந்த பிராக்டிஸ் நீங்க ரொம்ப வீடுகளில் தப்பு. நீங்க இப்ப போய், நான் இப்ப வர்றேன் உங்க வீட்டுக்கு, வரல வருவேன். வீட்டுக்கு வரும்போது நான் இங்க ஜெபிக்கிறேன் இல்லாட்டும் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாஸ்டர் வந்திருக்காரு, ஒரு பிரதர் வந்திருக்காங்க, ஒரு ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா எல்லாருக்குமே என்ன செய்யும், பக்கத்து வீடுகளில் தெரியும். நீங்க பக்கத்து வீட்டில் போய் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வரீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இந்த அக்கா மாறு வந்துட்டாங்க போல் இருக்கு, இவன் மாட்டிட்டான், இப்போ இவன் என்ன செய்யறான், கடன் வாங்கிட்டு வரான், கை மாத்து வாங்கிட்டு வரான். அப்போ இவங்க வந்தால் இவங்க என்ன செய்யணும், டாக்ஸ் பணம் கட்டணும் போல் இருக்கு, பாஸ்டர் வந்துட்டாரு அதனால கூட கொஞ்சம் பணம் கொடுக்கணும் போல் இருக்கு. தப்பான ஒரு விளக்கத்தை நாமே என்ன செய்யறோம், பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறோம். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு கம்பெனிக்காக ஜெபிச்சேன். அன்னைக்கு வந்து ஆயுத பூஜை, நம்ம விசுவாசி இடத்துல இன்னொருத்தன் ஒரு கம்பெனி வச்சு அவன் பூஜை போட்டு உட்காந்துருக்கிறான். நம்ம விசுவாசி கம்பெனி அடுத்து ஒரே ஹாலுக்குள்ளே ரெண்டு போர்ஷன். நான் போய் ஜெபிக்க போனேன், ஜெபிச்சா இந்த விசுவாசி அவன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது காசு கேட்குறாரு, கொடு கொடு காசு கொடுங்க. அவன் உடனே டகால்னு எடுத்து கொடுத்தான், இவர் வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டு முடிஞ்சவனே டீசெண்டாக நம்மகிட்ட கொடுத்தாரு. அவன் என்ன நினச்சிருப்பான் சொல்லுங்க. நான் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளுத்து வாங்கிட்டேன். ஒரு இந்து மனுஷன்ட்ட நீ போய் எதை வாங்குற, காசு வாங்கி காணிக்க கொடுக்குற. அப்படி ஒரு காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. அடுத்த வாரம் வந்து உனக்கு அன்னைக்கு கொடுக்க சக்தி இல்லையா, அடுத்த வாரம் வந்து தேவ சமூகத்தில் செஞ்சுட்டு போ, செலுத்திட்டு போ, பெஸ்ட்டு. பைபிளில் நான் அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நான் அன்றைக்கி பேசுகிறேன் காணிக்க எப்படின்னு. காணிக்க செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும், செலுத்த முடியாத பட்சத்தில் எப்படி செலுத்தணும், அதை பொருளாக இருந்தால் எப்படி செலுத்தணும், பொருளாக இருந்து உன்னால் கொண்டு வர முடியாட்ட என்ன செய்யணும், எல்லாம் பைபிளில் தெளிவாக இருக்குது. ஆனால் நீ அந்நியன்ட்ட வாங்கி நீ புறஜாதிகள் மத்தியில் அசிங்கமாக நடந்து கொள்ளக்கூடாது. அதை விட டீசெண்டாக வந்தீங்களா, சோத்திரம் பண்ணி காஃபி கொடுத்து குடிக்கலனாலும் சோத்திரம் போயிட்டே இருக்கலாம். அப்படி காசுக்காக வந்திருந்தாங்கன்னா அவங்க யார், ஊழியர்காரர்களும் அல்லவே. அப்படி தான் கரெக்ட் தானே நான் சொல்கிறது. அதனால நீங்கள் வந்து ஐயோ அவங்க தப்பாக விளங்கிடுவாங்க தப்பாக விளங்கிடுவாங்கன்னு நீ இன்னொரு வீட்டில் போய் வாங்கி நீ மொத்தமாக தப்பாக விளங்க வச்சிட்ற. எல்லாரும் தவறாக விளங்கிடுவோம், அவங்க வந்து யாரோ வந்த உடனே கொடுக்கணும் போடுறது. அந்த ப்ராக்டிஸை தான் நீங்கள் மாற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முழங்கால் ஜபம் நேரத்தில் நீங்கள் ஜபத்தில் நிற்கணும், முழங்கால் போடுற நேரத்தில் முழங்கால் போடணும். என்னாத்துமாவை சொல்லும்பொழுது என்ன செய்யணும், என்னாத்துமாவை சொல்லணும். முடியும் போது ஆமேன் சொல்லும்பொழுது எல்லோரும் என்ன செய்யணும், ஆமேன் சொல்லணும். அது அந்த ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சு பழகணும். அப்போஸ்தலர் 9:40 வல்லமையான கிரியைகள் நடப்பிக்கப்படணும்னா நீ முழங்கால் போடணும். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். எப்படி மரித்தோரை எழுப்பணும், அற்புதங்கள் நடக்கணும், உங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்கள் நடக்கணும்னா நீ என்ன செய்யணும், அறை வீட்டை பூட்டி கொண்டு முழங்கால் போடு. தபித்தாள் ஒரு பெண் இறந்துட்டா, பேதுருவை கூட்டு வந்துட்டாங்க, அவன் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அவன் செஞ்ச வேலை என்னது, முழங்கால் போட்டான். எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அவளை பார்த்தோன்னா தபித்தாளே நீ எழுந்துரு. அப்போ அற்புதங்கள் நடக்கணும், பெரிய காரியங்கள் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விளக்கறை, நீங்கள் கொடுக்க வேண்டிய விளக்கறை என்னது, முழங்கால். முழங்காலில் நீ நின்னா அற்புதம் நடக்கும். முழங்காலில் நீ நின்று பாரு, மரித்துறை எழுப்பலாம். முழங்காலில் நின்று பாரு, பிசாசு ஓடும். கடைசியாக எபேசியர் 3:3 பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் ஆவிக்குரியவர்களாய் மாறும்படியாக நான் முழங்கால் படிட்டு வேண்டிக் கொள்கிறேன். 3:15, அடுத்து 19. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு இடையில் உள்ளதெல்லாம் அவனுடைய ஜபம்.
பதினைஞ்சாம் வசனத்தில் முழங்கால் போடுறாரு. பத்தொன்பதாம் வசனத்தில் ஜபம் முடியுது. நீங்கள் ஆவியிலே உள்ளான மனுஷனில் பலப்படணும், விசுவாசத்தில் அன்பில் வேரூன்றணும், பரிசுத்தவங்களுடைய அன்பில் நீங்கள் வந்து சேரணும், அன்பின் அகலம் கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் அகலத்துக்குள்ளே வரணும், அறிவு கட்டாத அந்த அன்பை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யணும். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் என்ன செய்கிறேன், முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க புத்தி சொல்றதை விட்டுட்டு, சபையாருக்கு நாம் இந்த நாட்கள்ல சபைகளுக்காக, ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக நாம் எல்லாரும் என்ன செய்யணும், பவுல் பிரசங்கம் தான் பண்ணாருன்னு இல்லை, பிரசங்கம் பண்ணது மாத்திரமல்ல அவர் முழங்காலையும் என்ன செஞ்சாரு, முடக்கினார், புத்தியும் சொன்னாரு முழங்காலும் போட்டார், ஆலோசனையும் சொன்னாரு முழங்கால் படிக்கிட்டார், கடிந்து கொண்டார் முழங்கால் போட்டார். அதனால தான் அவருடைய அந்த ஊழியத்தினுடைய மகிமையை கண்களால் பார்க்க, சபைகளில் பார்க்க முடிந்தது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த நாட்கள்ல நமக்கு தேவை முழங்கால் வீரர்கள், ஜப வீரர்கள்லேயே இன்னொரு பகுதி என்னது, முழங்கால் ஜப வீரர்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த வசனங்களின்படி எனக்கு முழங்காலில் ஜபிக்க கிருபை தாரும். முழங்காலில் ஜபித்தால் அக்னி இறங்கும். முழங்காலில் ஜபித்தால் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் பலிக்கும். முழங்காலில் ஜபித்தால் ஆசீர்வாதமான மழை, பின்மாறி மழை பெய்யும். முழங்காலில் ஜபித்தால் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்வீர்கள். முழங்காலில் ஜபித்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும். முழங்காலில் ஜபித்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் இறங்குவார். முழங்காலில் ஜபித்தால் தீராத வியாதிகளும் விடுபட முடியாத பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். முழங்காலில் ஜபித்தால் தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். முழங்காலில் ஜபித்தால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். முழங்காலில் நின்று நாம் மன்னிக்கும் பொழுது அந்த பாவம் மற்றவர்களுக்கு மன்னிக்கப்படும். முழங்காலில் நின்றால் மரித்தோரை எழுப்பலாம், அற்புதங்களை செய்யலாம். முழங்காலில் நின்றால் ஜனங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவார்கள். கர்த்தாவே, இந்த வசனங்களின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சங்களிலும், ஏற்ற தாழ்வுகளில் எல்லா பகுதிகளிலும் என்னை முழங்காலில் நிற்கத்தக்கதாக, என்னுடைய ஓட்டம் முடிவு வரை என்னுடைய முழங்கால்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவர் எல்லாரும் என்று எல்லாரும் கேட்போம். எங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னுடைய முழங்கால், ஊழியருடைய முழங்கால், ஒவ்வொரு விசுவாசிகள், வாலிபர்கள், சிறியோர், பெரியோர், பழையவர்கள், புதியவர்கள் எல்லாருடைய முழங்கால்களையும் முடக்குமாண்டவரே. அக்னி இறங்கணுமே கத்தாவே, ஆசீர்வாதமான மழை பொழியணுமே கத்தாவே, அற்புதங்கள் நடக்கணுமே, ஜனங்கள் ஆவிக்குள்ளாய் மாறணுமே, பிள்ளைகள் மேற்படையணுமே ஆண்டவரே. நாங்கள் அதற்கு பதிலாக விலைக்கிரயமாக முழங்காலில் நிற்க பலன் தாரோ. ஓ ரபல கத்தி ரபக்க ரபலம் திடா கடா திவிடி விடி விட பலபலமக்க ரபலம் ஏசுவே, முழங்கால நிக்க பலன் தாரும். ஷபாலாபா ரபா நாத்தி ராம. ஆமே. ஒரு காலத்துல நீங்கள் முழங்காலில் நின்றிருக்கலாம். சமீப காலமாக முழங்காலில் அந்த தன்மை குறைந்திருக்கலாம். வயதானதுனாலேயோ, சூழ்நிலைகள் நிமித்தமோ நமக்கு இந்த மேன்மை, முழங்காலின் மேன்மை தெரியாததுனால நாம் சில நேரங்களிலே நாம் அதை விட்டு விலகி போயிருக்கலாம். அதுக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்கள். இன்றைக்கு ஒரு பிரதேசம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு மணி நேரம் நம்ம மெசேஜ் கேட்டிருக்கோம் இல்லையா, ஒரு தீர்மானம். கர்த்தாவே, நான் ஒரு பத்து நிமிஷம் நிற்பேன், என் பிள்ளைகளுக்காக பத்து நிமிஷம், என் சபைக்காக ஒரு அஞ்சு நிமிஷம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரமா நான் பகலில் நிற்பேன், நைட்டில் ஒரு பத்து நிமிஷம் நிற்பேன், காலையில் நான் ஒரு காமணி நேரம் நிற்பேன், மத்தியானம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு காமணி நேரம் நிற்பேன், இப்படியே நீங்க முடிவெடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கு கிருபை தருவது அவருடைய வேலை. நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க, அதை நிறைவேற்ற அவர் பலன் தருவார், கிருபை தருவார், அபிஷேகம் தருவார், சூழ்நிலையை அனுகூலமாக்கி தருவார். நீ வேண்டிக் கொண்டால், நீ வாஞ்சித்தால், நீ நினைத்தால் போதும், அதற்கு அதிகமாகவே அவர் கிரியை செய்ய வல்லவர். Hallelujah, 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 hallelujah. Oh, rabakati rabanam tiribika rabakada bakada bakati ramay. Hallelujah. Oh, yorabala bala bala bakada banam tidaniya. Shidabala katirabaniya. Amen. ஒரு வேளை ஒரு சிலருக்கு முழங்கால் போட முடியாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்த போகிறார். ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். ஒரு வல்லமை இறங்கட்டும். ஆமென். அது உங்களுடைய முழங்கால்கள் இருக்கிற எறும்புகள், நரம்புகளை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுக்கு ஜப வீரர்கள் வேண்டாம், முழங்கால் ஜப வீரர்கள் வேணும். ஆண்டவரே சிதாபாலாக்கா ராபாக்கா தீடாக்கா தாய்மார் தகப்பன்மார் எல்லாரும் முழங்கால் ஜப வீரர்களாய் மாறட்டும். வாலிபர்கள் இந்த காலத்திலேயே முழங்கால் ஜப வீரர்களாய் மாறட்டும். முழங்கால்களை வேதனைகளை மாற்றும், அந்த பிடிப்பை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில். கதரே சமோதுகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்காலில் நிற்கக்கூடிய சத்தியங்களை கேட்க விளங்கிக் கொள்ள கத்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருடைய முழங்கால் எல்லாம் தள்ளாடி இருக்கிறதோ அதெல்லாம் கத்தர் பலப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாட்கள் அதிகமாய் முழங்கால நின்று பெரிய பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்கால நின்றே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் கடந்து போய் முழங்காலே நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க உதவி செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன் நிமித்தம் சபையின் நிமித்தம் முழங்கால் நீக்கிறவர்களை சேர்க்க இயேசு வரப்போர் அப்படின்னாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.